இயற்கையின் அருட்கொடைகளில் ஒன்றான சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்கும் ராம்சர் அமைப்பின் கீழ் இணைந்திருக்கிறது மரக்காணம் கழுவேலி பறவைகள் சரணாலயம். இந்த இடத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த தருணத்தில். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஈர நிலங்களில் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில பகுதியாக அமைந்துள்ளது கழுவேலி. மரக்காணம் அருகே உள்ள கோரமண்டல் கடற்கரையில் 5151 ஹெக்டேர் பரப்பளவில் ஆழமற்ற ஈரநில உவர்நீர் சதுப்பு நில ஏரியாக இருக்கிறது இந்த பறவைகள் சரணாலயம். வெளிநாட்டு பறவைகளின் வருகையால் அழகுற காட்சியளித்த இந்த இடத்தை கடந்த 2021 பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்தது. மூன்று பகுதியாக இருக்கு. இடையின்றது உப்பம் கழிமுக பகுதி, உப்பு தயாரிக்கிறது. இன்னும் ஒன்று முகத்துவார பகுதி. இப்போ இந்த ராம்சார் பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 கிராமங்கள் இருக்குது. 2 வட்டம் மரக்காணம் வானூர் வட்டம் இடைப்பட்ட பகுதி இது. இது நிறைய பொருளாதார வசதிகள் இந்த கிராம மக்களுக்கு மிகுந்த வளங்கள் நிறைந்ததாகவும் இருக்குது. அதிக ரிச்சுள்ள வளங்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்குது. இங்கே இந்த பகுதி வந்து கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு அப்புறம் இதை ஒரு 70 வருஷத்துக்கு மேலே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அங்கங்கே தொண்டு நிறுவனங்கள் முயற்சி எடுத்தாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் பகுதியை அறிவித்ததுனால இதை பற்றின உலகளாவிய கவனத்துக்கு இந்த பகுதி கொண்டுட்டு போகிறாங்க. பல நூறு ஹெக்டேர் நிலப்பரப்பில் நாணல் காணப்படுவதால் பெரும்பூனாரை, வெள்ளை அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட 113 வகையான வெளிநாட்டு பறவைகள் இங்கு வந்து செல்கின்றன. இந்நிலையில் ராம்சார் பறவைகள் சரணாலயமாக கழுவெளி அறிவிக்கப்பட்டுள்ளது. சதுப்பு நிலங்களை காக்கும் ராம்சார் அமைப்பின் கீழ் இந்த பறவைகள் சரணாலயம் வந்துள்ள நிலையில் கட்டமைப்புகளை மேம்படுத்தினால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 62 கிராம மக்கள் பொருளாதார ஏற்றத்தை பெறுவர் என்பது அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது மாதிரி ஒரு கட்டமைப்பு நடத்தினா குடிநீர் வசதியோ ரோடு வசதியோ மற்ற வசதியோ எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா மக்கள் வந்து வாழ்வாதாரம் அந்த பகுதியில் உள்ள சுற்றுலா மக்களுக்கு வாழ்வாதாரமும் பெருக்கும். பல்வேறு மக்கள் வந்து மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ வந்து அந்த சரணாலயத்தை பார்வையிடுவதற்கும் வசதியாக இருக்கும். மேலும் இந்த பகுதியில் உள்ள பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கான அந்த கிராமமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும். கழுவேலி பறவைகள் சரணாலயத்திற்காக ஒதுக்கப்பட்ட 25 கோடி நிதியை தமிழக அரசு விடுவித்து பணிகள் மேற்கொண்டால் ஆகச்சிறந்த ஒரு சுற்றுலா தளமாகவும் மரக்காணம் உருவாகும். மேலும் அந்த பகுதி கிராம மக்களின் பொருளாதார உயர்வுக்கும் ஊன்றுகோலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.